இந்து அமைப்பின் தலைவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் கலவரம் நடைபெறும் என்று தான் பேசியதாக வெளியான தகவலை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மறுத்துள்ளார். கலவரம் நடக்க வாய்ப்புள்ளது என்று கூறியதாக கோவையில் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்திய இயக்கத்தினுடைய சகோதரர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய சகோதரர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பது உண்மையாக கண்டிக்கப்படக்கூடிய விஷயம். மாநில அரசாங்கம் இதில் தனி கவனம் கொடுக்கப்பட வேண்டும். இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா இது ஒரு கலவர பூமியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் பெருகும். ராமநாதபுரத்தில் தாக்குதல் நடந்திருக்குது, தேனியில் தாக்குதல் நடந்திருக்குது, நாகர்கோவிலில் தாக்குதல் நடந்திருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாக்குதல், எல்லா இடத்துலையும் தான் நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? நான் கலவரம் நடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கலவரம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. வாய்ப்பு இருக்குது. இப்போ மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய யார் கேள்வி கேட்குறா? யாருக்கு அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க? அந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு அமைதியான ஒரு நிலையில் போகணும்னு நாம் விரும்புகிறோம். பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்.